Welcome to Flash Challenges YouTube channel. Hi children, in this video we are going to see the lesson The Green Team. In this lesson, Dahlia plant started to say about itself. It was a tiny little seed. It found itself in the rich soil. It drank up a lot of water. It started germinating. ஒரு சிறிய விதை வளமான மண்ணில் விழுந்தது. அது நிறைய தண்ணீர் குடித்து முளைக்க தொடங்கியது. First, a little root started to grow and the root fixed in it to the soil. It absorbs nutrients and water from the soil. முதலில் ஒரு சிறிய வேர் வளர ஆரம்பித்தது. அந்த வேர் அந்த செடியை மண்ணுடன் இறுக்கமாக பிடித்திருந்தது. மண்ணிலிருந்து ஊட்டச்சத்துக்களையும் மற்றும் தண்ணீரையும் வேர்கள் உறிஞ்சுகிறது. After that, shoots started to grow. It bears green leaves and beautiful flowers. The stem transport water and nutrients absorbed by the roots to the leaves. அதன் பிறகு தண்டு வளர தொடங்கியது. அதிலிருந்து பச்சை இலைகள் மற்றும் பூக்கள் பூக்க தொடங்குகிறது. தண்டு வேர்களால் உறிஞ்சப்பட்ட ஊட்டச்சத்தையும் நீரையும் இலைக்கு கொண்டு செல்கிறது. The stem grows tall and exposes the leaf to the bright warm sunlight. This helps them in the process of photosynthesis. தண்டு உயரமாக வளர்ந்து இலைகளை பிரகாசமான சூரிய ஒளியில் வெளிப்படுத்துகிறது. இது ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு உதவுகிறது. Photosynthesis is the process of making food using carbon dioxide from air, water and also a green pigment chlorophyll present in the leaves. ஃபோட்டோசிந்தசிஸ் என்பது ஒளிச்சேர்க்கை, அதாவது கார்பன் டை ஆக்சைடு, நீர் மற்றும் இலையில் உள்ள குளோரோஃபில்லை பயன்படுத்தி உணவு தயாரிக்கும் முறையை ஃபோட்டோசிந்தசிஸ்னு சொல்கிறோம். த வாட்டர் ட்ராவல்ஸ் ஃப்ரம் த ஸ்டெம் இன் டு த லீவ்ஸ் த்ரூ ஸ்மால் டியூப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் கால் வெயின்ஸ். த திக் வெயின்ஸ் இன் த மிடில் இஸ் கால் ரிப். அண்ட் த பாயிண்ட் வேர் த லீஃப் அட்டாச் டு த ஸ்டெம் இஸ் கால் ஸ்னோட். அதாவது குழாய் வடிவத்தில் உள்ள வெயின்ஸ் மூலமாக நீர் இலைக்கு செல்கிறது. அந்த நடுவில் உள்ள மொத்தமான வெயினை தான் மெட்ரிப்புன்னு சொல்கிறோம். அதே மாதிரி எந்த இடத்துல லீஃப் தண்டோட ஒட்டியிருக்கோ அதை நோடுன்னு சொல்கிறோம். த ப்ராசஸ் ஆஃப் ரிலீஸிங் எக்ஸஸ் வாட்டர் த்ரூ த டைனி ஓப்பனிங்ஸ் அண்டர் த லீஃப் இஸ் கால் டிரான்ஸ்பிரேஷன். த டைனி ஓப்பனிங்ஸ் இஸ் கால் ஸ்டொமேட்டா. அதாவது அதிகமான நீரை இலையில் உள்ள சிறு துகள் மூலம் வெளியேற்றும் முறையை தான் டிரான்ஸ்பிரேஷன் சொல்கிறோம். அந்த சிறிய துகள்களை ஸ்டொமேட்டான்னு சொல்கிறோம். லெட் சி த பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.